நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குமரி மாவட்டம் குளச்சல் அருகே கூட்டமாவு பகுதியை சேர்ந்தவர் தான் சுஜின். இவரோட டிரைவர் இவருடைய மனைவிதான் ஜெசி, வயது 29. இருவரும் காதலித்து திருமணம் செய்தும் கொண்டனர். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். சுஜினின் பக்கத்து வீட்டை சேர்ந்த உறவினரான விபின் ராஜ்குமார், வயது 39, இவரொரு தொழிலாளி. விபின் ராஜ்குமாருக்கும் புஷ்பலதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற விபின் ராஜ்குமார் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய மனைவியான புஷ்பலதா குளச்சல் போலீஸில் புகாரும் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அவரை தேடியும் வந்தனர். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் மாலை கூட்டமாவு பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விபின் ராஜ்குமார் மற்றும் சுஜினின் மனைவியான ஜெசி ஆகியோர் ஒன்றாக விஷம் குடித்து மயங்கி கிடப்பதை அந்த வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சியும் அடைந்தனர். உடனே அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வந்தது. இது தொடர்பாக குளச்சல் போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். அப்போது ஜெசிக்கும் விபின் ராஜ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ள காதலாக மாறியுள்ளது. வெளியே தெரிந்தால் தங்களை பிரித்து விடுவார்கள் என நினைத்த இருவருமே தற்கொலை செய்து விஷம் குடித்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் தான் நேற்று சிகிச்சை பலனின்றி ஜெசி பரிதாபமாக இருந்தார். விபின் ராஜ்குமாருக்கு தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்காதல் ஜோடி விஷம் குடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.